தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். நாளை தை 1ஆம் தேதி தமிழர்களினுடைய தை திருநாள் பொங்கல் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா பக்கமும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, வியாபாரமெல்லாம் பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. பொங்கல் அப்படின்னாலே கரும்பு, மஞ்சள், பூ இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இதை விற்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கேட்கலாம். சொல்லுங்கள். மல்லிகைப்பூ 4000 ரூபா விற்கிது, சாதிப்பூ 3000 ரூபாய்க்கிட்ட, 2500 ரூபாய்க்கிட்ட விற்கிது. எல்லாமே முல்லைப்பூ 3000 ரூபா விற்கிது. நான் வர்றவங்கெல்லாம் வாங்க வர்றவங்கெல்லாம் 20 ரூபா 30 ரூபான்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி அதெல்லாம் விற்கிறதுன்னு எங்களுக்கே தெரியலை. எங்களுக்கும் பொங்கலுக்கு எல்லாம் மக்களுக்கு குறைச்சி கொடுக்கணும் தான் ஆசை. ஆனால் பூவெல்லாம் எல்லாம் விலைவாசி கூடவாக இருக்குது, அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், ஒரு முளை 100 ரூபாய்க்கு குறைஞ்சி விற்க முடியலை. ஆனால் மக்கள் எல்லாம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, 20 ரூபாய்க்கு எப்படி பூ விற்கிறது? குறைஞ்சது ஒரு 50 ரூபாய்க்காச்சும் பூ வாங்கணும். இவ்வளோ வாங்கினா நாங்களும் 15 சம்பாதிக்கலாம். பொங்கல் தீபாவளின்னு வந்தால் தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும். மற்ற நேரம்லாம் நாங்கள் சம்பாதிக்க முடியுமா அது அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா இருக்கும்போது நாங்கள் 20 ரூபாய்க்கு பூ கொடுக்குறோம், இன்றைக்கி 50 ரூபாய்க்கு வாங்கினா என்ன? வாங்க மாட்டேங்கிறிய, டார்ச்சல் தான் படுத்துறீங்க, 20 ரூபாய்க்கே தான் கேட்குறியே. நீங்கள் மட்டும் சம்பாதிக்கணும், நாங்கள் சும்மாவே இருக்கணும். 90 ரூபா விலை வச்சான். நான் ஒன்றும் யாவாரம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இல்லை. பூவெல்லாம் அப்படியே கிடக்கு. 100 ரூபா 80 ரூபா தான் போச்சு. அரளிப்பூ நேற்று வந்து 350 ரூபா 400 ரூபா போச்சு. செவந்தி பூ நேற்று 150 ரூபாய் குறையாமல் போச்சு. செம்மை 250 ரூபா 300 ரூபா போச்சு நேற்று. மல்லிகைப்பூ 4000 ரூபா போச்சு. முல்லைப்பூ 3000 ரூபா, ஜாதிப்பூ 2500 ரூபா போச்சு நேற்று. எல்லாமே அதிகபட்ச விலை இருந்துச்சு. நேற்றே வந்து வாங்கினா எல்லாம் என்ன காரணம் தெரில. இன்றைக்கி எந்த பூமியும் அவ்வளோவா விலை இல்லை. எல்லா பூமியும் அப்படியே கிடக்கு போகிறீங்க. காலைல 150 ரூபா வச்சோம், 100 ரூபா தான் செவந்தி எல்லாம். ரோஸு 250 ரூபா 300 ரூபா வச்சோம், 250 ரூபா தான் ரோஸு. செம்மங்கி 200 ரூபா விலை வச்சோம், 150 ரூபா தான் போச்சு. அரளிப்பூ 300 ரூபா 350 ரூபா விலை வச்சோம், 300 ரூபா தான் போச்சு. எந்த பூவுமே வியாபாரம் இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு மக்களும் வரல, வியாபாரம் இல்லை. மக்கள் வருவாங்கன்னா இவ்வளோ பூ நாங்கள் இறக்குறோம். மக்கள் இங்கே வரணும், வெளியில் 100 50 ரூபா போடுவாங்க. செவந்தி பூ 100 50 ரூபா 170 ரூபா 80 ரூபா விற்பாங்க. இங்கே வந்தால் நாங்கள் கிலோவே அரை கிலோவே 50 ரூபா 60 ரூபா தான் போடுறோம். அதுதான் எதிர்பார்த்து நாங்கள் இவ்வளோ பூ இறக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ கிடக்கு பாருங்கள். மக்களை எதிர்பார்த்த மக்கள் யாருமே வரல. ரொம்ப இன்றைக்கி அடி. நேற்று சம்பாரித்து இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டில் விட்டுட்டோம். உற்பத்தி அதிகம் நேற்றோட, இன்றைக்கி உற்பத்தி அவ்வளோ உற்பத்தி அதிகம். நேற்றோட பூ ரொம்ப அதிகம். எவ்வளோ பூ கிடைக்கிறது வந்து 2 டன் பூ. ஒரு கடைக்கு 5 டன் பூ வந்துருக்கு. 5 டன் பூவில் 3 டன் பூ கிடக்கும். யாரும் அந்த கடையும் கிடக்கு, இங்கேயும் கிடக்கு. இன்னும் மத்தியானமும் பூ வர வேண்டியா இருக்குது. நேற்று இருந்த வியாபாரம் இன்றைக்கி இல்லை. நேற்று போன விலைவாசிகளை எல்லாமே இன்றைக்கி கிலோவுக்கு 100, 200, 300 எல்லாமே கம்மி தான். மல்லிகைப்பூ 4000 ரூபா போச்சு, இன்றைக்கி வந்து 2500 தான் போச்சு. ஜாதிப்பூ முல்லைப்பூ நேற்று 2000 இந்த விலைக்கு போச்சு, இன்றைக்கி 1000 ரூபா 1500 தான். ஜெபந்திப்பூ 150 ரூபா வச்சு 100 ரூபாய்க்குள்ள தான் போகுது. ரோஸு பன்னீர் ரோஸ் 200 ரூபா வச்சு 150 ரூபா தான் போகுது. இன்றைக்கி வியாபாரியை கொஞ்சம் நிறையா வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. குறிப்பிட்ட வியாபாரிகள் தான் வந்திருக்காங்க. பொதுமக்கள் அவ்வளோவா யாரும் வரல, என்ன காரணங்கள்னு தெரியலை. அவங்களுக்கு பூ இருக்குது, ஆனால் ஏன் வரல என்னன்னு எங்களுக்கு தெரில. பூ நிறையாவும் கிடக்கு, இன்னமும் சாயந்தரமும் பூ வர வேண்டிய இருக்குது. நாளைக்கு இந்த அளவுக்கு வியாபாரம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. சில்லறை வியாபாரம் எப்போ எதிர்பார்ப்போம், அந்த சில்லறை வியாபாரம் இன்றைக்கி எங்களுக்கு இல்லை. ஒரு பெரிய ஒரு மன வருத்தம். போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் என்ன காரணம் இல்லை. மக்கள் கையில் காசு இருந்து ஏன் வரலன்னு தெரியலை. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான். நேற்று இருந்த வியாபாரம் நீ கடுகளவு கூட இல்லை. அந்த ரொம்ப ஏற்றிட்டாங்க. 2000 ரூபா 3000 ரூபா வருது ஒரு கிலோ பூவு. அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குமா கேட்குறாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் வியாபாரம் பண்ணி எப்படி நாங்கள் பிழைக்கிறது? ஒன்றுமே வழி இல்லை. இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் கூட இப்போ விற்கிறது வந்து 4 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் விற்றா நாங்கள் எப்படி பிழைப்பு ஓட்டுறது? ஒன்றுமே எங்களால் பண்ணவே முடியலை. முதல்ல போட்டு முதல் எடுக்க முடியலை எங்களால். 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு என்ன செய்கிறது? நாங்கள் வந்து இப்போ மினிமமாக 5000 ரூபாய்க்கு நாங்கள் எடுக்கிறோம். விற்கிறது வந்து 400 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் விற்றா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? ஒன்றுமே பிழப்பு இல்லை. காட்டில் அலைஞ்சு திறந்து இந்த செடி செடியெல்லாம் கொண்டாந்து இதனாலும் விற்றாலும் கூட எந்த இதுவும் அந்த மாதிரி விலைவாசி பூரா ஏறி போயிடுச்சு. எங்களுக்கு வந்து அதுக்குள்ள அரசாங்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் வியாபாரம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. விலை வந்து ரொம்ப அதிகமும் இல்லாமல் மக்கள் வாங்கக்கூடிய அளவில் விளைச்சலும் நிதானமாகவும் வியாபாரமும் நிதானமாக நல்லபடியாக எல்லாம் பொங்கலும் நல்லபடியாக எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. வியாபாரிகளும் வாங்கிருக்காங்க, பொதுமக்களும் வாங்கிட்டு போயிருக்காங்க. வியாபாரம் நல்லபடியாக இருக்குது. ஓரளவு மனுஷன் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. பொங்கல் நல்ல முறையாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டந்தான் மனுஷன் போட்டு எடுக்க தண்ணி இல்லாமல் நாங்கள். ஆனால் நைட்டு போகலும் இங்கே இங்கே படுத்து கிடந்து கொசுலேயே படுத்து கிடந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே மணக்குழிலாம் வந்துருக்கோம். மஞ்சள் வியாபாரம் பண்ணுறதுக்கு வியாபாரம் நல்லா சுமாராக இருந்துச்சு. மஞ்சள் எல்லாம் மக்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லோரும் சிறப்பாக பொங்கல் கொண்டாடி நல்ல முறையாக எல்லாம் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் மீண்டும் பொங்கலுக்கு வந்து நல்லா வியாபாரம் பண்ணணும். வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன். மஞ்சள் கொண்டாந்துருக்கேன். வியாபாரமே இல்லை, மழையும் பெய்யலை, என்ன செய்கிறது? இப்போ போனாங்க, நாங்கள் மஞ்சள் வாங்கி தான் விற்கிறோம்.
கரும்பு வியாபாரம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சுமார் தாங்க. கவர்மெண்ட் வந்து 330 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க கிராமத்து தோட்டத்தில். வியாபாரியெல்லாம் வந்து ஏதோ புழைச்சிக்கோங்கிறக்கா வந்தோம். இங்கே கிராமத்து தோட்டத்தில் எடுக்கிறப்போ 220 ரூபாய்க்கு குறைஞ்சி இந்த கரும்பு எடுக்க முடியல. இப்போ கொண்டாந்து நாங்கள் 220 ரூபாய்க்கு எடுத்து இங்கே 300 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அப்போது வந்து வியாபாரியெல்லாம் ஒன்றும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் கவர்மெண்ட் வந்து 330 ரூபாய் கிடைச்சா விவசாய பூரா நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க. கரும்பு நல்லா தான் இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாயிருக்கு. விலையும் கொஞ்சம் ஒரு 50-100 கம்மியாக இருக்குது. வியாபாரமே இல்லை சார். நாங்கள் வயலேருந்து வாங்கி தான் கொண்டாந்து விற்கிறோம். அப்படியே எல்லாம் நிப்பாட்டி இருக்குது. என்ன பண்ண போகிறோம் தெரியல. இன்றைக்குள்ளே விற்றா தான் விற்கலாம். வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரோம். புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வரோம். நாங்கள் தோப்பாக வாங்கி இது பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. போன வருஷம் ரொம்ப இதுவாக நஷ்டத்தில் இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் இதுவாக பண்ணிக்கிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் சீருக்கான இது வந்து சரியாக வரல. ஏன்னா 9வது நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக போச்சு. அதனால் செவ்வாய்க்கிழமை யாரும் அதிகமாக பண்ணுறது கிடையாது, சீர் கொடுக்குறது கிடையாது. 5வது நாள் வந்து அமாவாசையாக போச்சு. அதுவும் யாரும் அவ்வளோ பெருசாக கொண்டாது. சில பேர் அதை பார்க்காதவங்க மட்டும்தான் இது வந்து பண்ணுறாங்க. இந்த 3வது தேதி வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து இறக்குறனால விலை ரொம்ப கட்டுப்படியாக போகுது. நம்மளுக்கு ஏற்றாப்பில் வருமானம் வரல. அது ஒரு பெரிய குறையாக இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்து இதுக்கான முடிவை நீங்கள் தான் எடுத்துப்பாருன்னு சொல்லணும். கீர்நூருக்கு பக்கத்துலேருந்து வாங்கி அந்த வியாபாரம் பண்ணுறோம். போன வருஷம் நல்லா விலை போணுச்சு. ஆனால் அந்த வருஷம் அந்தளவுக்கு விலை போகலை. எங்களுக்கு ஸ்பாட்லேயே ஒரு கரும்பு வந்து 18 ரூபா. நாங்கள் விற்கிறதே 250 ரூபா விற்கிறோம். வண்டி வாடகை போக்குவரத்து எங்களுடைய சம்பளம் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. ஆமாம், அதுக்கு வந்து இந்த அரசு கொள்முதல் பண்ணாங்கள்ல கரும்பு, நேரடி கொள்முதல், அதனால் எங்களுக்கு வந்து விலை உயர்வாகி போச்சு. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது வியாபாரம் பண்ணுறதுக்கே. மக்களும் விரும்பி வாங்கலை கரும்பை. ஆமாம், அரசு நிர்ணயித்த விலை போதுமான அளவு விவசாயி கிடைக்கல. போன வருஷம் விற்ற வியாபாரத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப மனசும் கஷ்டமாக இருக்குது. அதான் அதுக்கு மேலே பேச முடியல. அம்மங்காடு மேலப்பட்டி புதுக்கோட்டை தாலுகா கிராமம் ஒன்றியம் புதுக்கோட்டை ஒன்றியம். அங்கேருந்து வந்து மார்க்கெட்டில் இலை வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆலமூர் தொகுதி வேப்பனூரத்துல வரேன். கரும்பு அங்கே வந்தேன். முன் வந்தது கட்டு. கரும்பு அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. நான் ஐயாவிலேருந்து கரும்பு விற்க வந்திருக்கேன். வியாபாரம் ஓரளவு 250-300 மாதிரி மர கரும்பு கட்டு ஓடிக்கிட்டுருக்கு. இனி வர வர ஓடிக்கிட்டு இருக்கு வியாபாரம். ரொம்ப சுவாராளமாக ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கு வியாபாரம். இலுப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதுவும். அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கிறோம். சொந்த தோட்டம். இங்கே ரேட்டு வந்து 300-350 போகுது. நாங்கள் 230 இந்த மாதிரி தான் ரேட்டு கொடுத்துக்கிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் வியாபாரம் தான் இது. இன்றைக்கி போணுச்சுன்னா நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கரும்பாலைக்கும் ஏற்றவும் முடியாது. இதை ஏற்றி ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு நட்டந்தான் நாங்கள் விவசாயம் பண்ணால். நாங்கள் பணமாதிரிலேருந்து வந்திருக்கோம். பணமாதிரி ஐயா ஒரு ஊரில் வந்திருக்கோம். எங்கள் தோட்டம் தான். இன்றைக்குள்ளே விற்று முடிக்கணும். ரேட்லாம் பரவாயில்ல. 250-300 தான் போயிட்டுருக்கு. இன்றைக்குள்ளே விற்று முடிச்சாகணும். பெண்களுக்கு கொண்டு சீரெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். அன்னைக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்து இன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வாங்கியிருக்கிறது நாங்கள் லேபர் கொடுக்க தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நல்லாவும் இருக்குது, கரும்பு நல்லா இருக்குது. அதை விட அந்த பையன் நல்ல தரமாக சொல்லி கொடுக்குறாப்புல, விற்கிறாப்புல, அதுதான் மெயின். எங்களுக்கு பார்ட்டிக்காரவங்களை தக்க வச்சுக்கிறது தான் மெயின். அந்த பையன் நல்ல பையன். பொன்னமராவதியிலேருந்து வந்திருக்கேன்னாப்புல. உங்களுக்கு முன்னாடி நான் அந்த பையன்ட்டையும் எல்லா விவரமும் கேட்டு வச்சுருந்தேன். நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதனால